ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி ஸோ இன்றைக்கு செவ்வாய் கழிமஓ கேசஸ் ஒரு கதை சொல்கிறேன் சார் சரிஸ் ஸோ வழக்கமாக கதையவே பார்த்து பார்த்து போக வேண்டியது இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து விக்ரமாதித்தன் வேதாளம் கதை ஸோ நான் தான் வாழ்க்கமோல வேதாளம் நீங்கள் தான் விக்ரமாதித்தன் ஸோ நான் கதை சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான பதில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வாழ்க்கமால் நான் கதையும் சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு இருபது செகண்டு கேப்பு அதுக்கப்புறம் நான் அதுக்குண்டான பதிலையும் சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இருபது செகண்டு குள்ளே பதில் சொல்கிறீங்கனாலும் ஓகே கொஞ்சம் டைம் அதிகமாக வேணுன்னாலும் பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஒரு வேளை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ அந்த ஆன்சர் கேட்டதுக்கப்புறம் கீழே நீங்கள் போட்ட பதிலை வந்து எடிட்டோ டெலிட்டோ பண்ண வேண்டாம் சும்மா இருக்கட்டுமே இதில் என்ன ஓயிருக்கு வேதாளம் வந்து கே கேள்வி கேட்க விக்ரமாதித்தன் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டாருனா வேதாளம் மறந்து கோடி போயிடும் தப்பாக பதில் சொன்னார்னா விக்ரமாதித்தனுடைய தலை வெடிச்சிடும் ரெண்டுிங்க நடக்க போகிறதில்ல வேதாளமாக நானும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் பற்றி ஓட போகிறதா இல்லை உங்கள் தலையும் வெடிக்க போகிறதில்ல ஸோ டோன்ட் வரி ரைட் ஸோ இப்போ கதைக்குள்ள போமா விக்ரமாதித்திர்களை கவனமாக்கி கேளுங்க ஸோ ஒரு ஊரில் வந்து தீரவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து கோசல நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை நல்லாட்சி புரிஞ்சுட்டு இருக்கார் ஸோ அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனந்தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் வந்து வசிச்சுட்டு இருக்கார் அந்த வணிகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் ஒரு மகனும் மதனசேனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு மகளும் உண்டு சரிங்களா இந்த மதனசேனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து சமுத்திர தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கு பையனுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க சரிங்களா அந்த பெண்ணை வந்து அந்த சமுத்திர தத்தன் அப்படிங்கிற பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமெல்லாம் ஆகி முடிஞ்சிருது அப்போது திருமணத்திற்கு கொஞ்சம் காலம் இருக்கும் இல்லையா நிச்சயம் முடிஞ்ச கொஞ்சம் காலம் இருக்கும் இல்லையா அந்த பெண் வந்து இவங்க வீட்டில் பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போது இந்த பொண்ணுடைய அண்ணன் தத்தன் இருக்க பார்த்திங்களா அந்த தத்தனுடைய சகோதரனான தருமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றான் வந்தோன்னு இந்த மதன சேனியை பந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் மேலே அன்பு கொள்கிறான் அன்பு கொண்டோன்னு அந்த பெண்ணுகிட்ட போய் பேசிட்டு எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போது அந்த மதன சேனை என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து திருமணம் நிச்சயமாக இருக்குது நான் இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கற்புக்கு வந்து பங்கம் வந்ததாக ஆயிரும் அதனால் எனக்கு திருமணம் நடக்கட்டும் என் கணவர் என்னை தொடுவதற்கு முன்னதாக நீ கேட்ட வேண்டுகோளுக்கு உண்டான அந்த கோரிக்கைக்கு உண்டான பலன் நான் உனக்கு வந்து அப்போ வந்து முத்தம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது அவனும் சரி அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான் அப்போது எல்லா நாள் ஓடுது அப்படி சீரும் சிறப்புமாக சமுத்திரதத்தனுக்கும் தத்தனுக்கும் மதன சேனைக்கும் நல்லபடியாக திருமணம் அப்படிங்கிறது நடந்தேருது கரெக்டாக முதலிரவு அந்த முதலிரரவில் தன்னுடைய கணவன் கூட உட்கார்ந்துட்டுருக்கா அப்போ கணவன் வந்து தன்னை தொடருவதற்கு முன்னதாக கணவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்கிறான் ஸோ என்னுடைய சகோதரனுடைய நண்பன் வந்து இந்த மாதிரி கேட்டான் அப்போ நான் அதற்கு இந்த மாதிரி தான் பதில் சொன்னேன் அதனால் நான் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும் ஸோ நான் அங்கே போயிட்டு வரக்க எனக்கு அனுமதி கொடுக்கணுன்னு அப்போது அந்த பெண்ணனுடைய மதனசேனையினுடைய கணவனுக்கு ஒரே ஆச்சரியம் இரடா இப்படியும் ஒரு நேர்மையான பிள்ளையா அப்போ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சரிம்மா போயிட்டு வா அப்படின்றாரு அப்போ அந்த பெண் வந்து போகிறா வீட்டிலேருந்து யாரை தர்மதத்தனை பார்க்குறதுக்கு போகிறா போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு திருடன் வந்து வழி வழிமறிச்சோன்னே மதனசேனி என்ன பண்ணுறா தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகை எல்லாத்தையும் அந்த திருடன்கிட்ட கொடுத்தோன்னே அந்த திருடன் அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்குறான் அப்போ மதனசேனி என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் தான் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்கிறான் தான் எதற்காக இந்த இடந்த ராத்திரி நேரத்தில் நான் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விளக்கத்தை சொல்கிறா அப்போ நான் அங்கே போயிட்டு திரும்ப வரும்பொழுது நீ உன்னுடைய வேண்டுகோளுக்கு நான் உண்டான அந்த கோரிக்கைக்கு உண்டான இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணுன்னு அதுக்கானக்கு அனுமதி கொடுணுன்னு திருடணும் அப்படியா சிற்பிட்டு வா அப்படின்னு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன் இந்த மதனசேனி என்ன பண்ணுறான் தர்மதத்தனுடைய வீட்டுக்கு போகிறாள் வீட்டுக்கு போனோன்னே தர்மதத்தன் பார்த்துட்டு என்ன அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த மாதிரி அன்னைக்கு நீ கேட்டேன் இல்லையா நான் திருமணம் ஆகி முடித்தோன்னே என்னுடைய கணவன் என்னை தொடுவதற்கு முன்னதாக நான் உனக்கு வந்து அந்த முத்தம் தரேன் அப்படின்னு சொன்னால நான் இப்போ வந்திருக்கேன் நீ வேணால் உன்னோடைய முத்தம் வாங்கிக்கோடனோன்னா அவனுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது என்னடா இப்படி ஒரு சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பிள்ளையா இது என்ன இவ்வளோ ஒரு முரட்டு பிள்ளையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒன்னே அவன் ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுறான் இல்லை சாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து தன்னுடைய சகோதரியை ஏற்றுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிடறான் அப்போது ஒருத்தருக்கு கூட பிள்ளைய கூப்பிட்டு போகணுங்கிற அக்கறையே கிடையாது ராத்திரி நேரத்தில் பிள்ளையை கிழக்கி மேகிஞ்சது எனிவே அப்போ அனுப்பிச்சி வச்சிட்றான் திருப்ப ரிட்டன் வரும்பொழுது அந்த திருடனை பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு போகிறாள் போயிட்டு அந்த திருடன்கிட்ட நடந்த ஒரு நிகழ்வையும் சொல்லி அதாவது தர்மதத்தன் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வையும் சொல்லி இப்போ நீ கேட்டே இல்லையா உன்னோட கோரிக்கைக்கு நான் வந்து இது சேவை சாய்க்கிறேன் அப்படின்னு திருடன் ஒரு செகண்ட் திருடன் ஜெர்க்காயிரறான் ஏய் இது இந்த ஊர்லகத்தில் இப்படி ஒரு நேர்மையான நான் பார்த்ததே இல்லடா கொடுத்த ஒரு வாக்கை காப்பாற்றுறதுக்காக வழக்கமாக பெண்கள் யாரும் இது பண்ணுவாங்க ஒரு ஒரு வாக்கு கொடுத்தேங்கிறத காப்பாற்றுறக்கு இப்படியும் வருவியா அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த நகையெல்லாம் அந்த பொண்ணுங்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வசாமியே அப்படின்னு சொல்லி திறன் வந்து அனுப்பிச்சி வச்சிட்றா அப்போ அந்த பெண் வந்து திருப்பியும் வீட்டுக்கு வர்றா தன்னுடைய கணவன்கிட்ட நடந்த நிகழ்வை பூரா சொன்னா அந்த கணவனுக்காக மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி இப்படியும் ஒரு ஒரு உத்தமையான ஒரு பொண்ணு வந்து இந்த உலகத்துலேயும் இருப்பாளா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேர்மையான ஒரு புள்ளையும் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் ஸோ அப்படி அவங்களுடைய லைஃப் அப்படி நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது இப்போ வேதாளம் வந்து விக்ரமாதித்த வ கேள்வி கேட்குறேன் இந்த கதையில் வந்த நாலு பேர் பெண் அந்த மதனசேனை அதுக்கப்புறம் அந்த தர்மதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோழன் அதுக்கப்புறம் திருடன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணனுடைய மதனசேனையினுடைய கணவன் அவர் பேர் என்ன சமுத்திரதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு பேர் இந்த நாலு பேர்த்தில் யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியை வேதாளம் கேட்குது இப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நான் பதில் சொல்லட்டுங்களா ஸோ விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த திருடனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை வந்து விக்ரமாதித்தன் சொல்கிறார் அந்த வேதாளமும் ஆம் சரி என்று ஒத்துக்கிட்டு திருப்பி அது பாட்டுக்கு தன்னுடைய இருப்பிடமான அந்த மரத்துக்கு போயிடுது மறுபடியும் வேதாளத்தை பிடிக்கிறதுக்காக விக்ரமாதித்தன் அந்த இடத்துக்கு போகிறார் ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல கதை ஒரு வேளை உங்களுக்கு ஏன் திருடேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் திருடன்தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த பெண் வந்து தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றணுன்னு நிற்கிறது அப்படிங்கிறது அவளுடைய நேர்மையை காட்டுது தன்னுடைய மனையாள் வந்து இவ்வளோ நேர்மையாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு உயர்ந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் அவனுக்கு தவறாக தோணும் அது அது வந்து மனப்பக்குவம் நான் அந்த விளக்கத்தெல்லாம் கொடுக்க விரும்பல அவன் ஒரு நல்ல ஒரு சமுத்திரத்தை தன் பெண்ணுடைய கணவன் ஒரு ம அதிகப்படியான ஒரு மனப்பக்குவத்தில் இருந்த காரணத்தினாலையும் தன்னுடைய மனையாள் மிகுந்த நேர்மையோடு இருந்த ஒரு காரணத்தினாலையும் அவனும் ஒத்துக்கிறான் சரிங்களா ஸோ தன்னுடைய கல்யாணம் பண்ணிவிட்டேன் பொன்னாட்டியினுடைய சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறது கணவனுடைய ஒரு கடமையும் கூட இப்போ ஒத்துக்கிறான் அந்த தர்மதத்தன் மொத்தம் ஃபஸ்ட்டு கேட்டான்ல அண்ணனோட ஃப்ரெண்டு அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தோன்னா அவன் வந்து மனம் நிகழ்ந்து போய் தனக்கு எப்படி இருந்தாலும் நண்பனுடைய தங்கை இல்லையா அதனால தனக்கும் தங்கையாக ஏற்றுக்கிட்டு அவன் வந்து அந்த பெண்ணை போக சொல்லிடுறான் இப்போ இந்த மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில் வந்தப்பட்டவர்கள் இந்த மூணு பேர்த்துக்குமே இந்த ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனாலும் மூணு பேர்த்திலையும் ஏதோ ஒரு வகையில் இந்த மூணு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வரும் ஆனால் இந்த எந்த விதமான பாதிப்புக்குமே அப்போ இல்லாத அதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன் இந்த திருடன் இந்த பொண்ணை அவன் என்ன வேணாலும் மணி யாருன்னு கூட இவனை தேடி கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த பெண்ணினுடைய நேர்மையை பார்த்து அந்த பெண்ணினுடைய சத்தியத்தை பார்த்து அந்த பெண்ணினுடைய அந்த ஒழுக்க நெறியை பார்த்து அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நின்று அந்த பெண்ணை வந்து பெண்ணுக்கு எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வேண்டி வணங்கி வழி அனுப்பி வச்ச அவனே சிறந்தவன் அதனால தான் திருடன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தி பதிலை வந்து விக்ரமாதித்தன் அந்த இடத்துல கூறியிருக்கார் ஸோ இதுதான் பதில் விக்ரமாதித்தன் சொன்ன பதில் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பதில் ஆன்சர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ நான் சொன்ன பதிலுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி ரைட் நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போது வரையும் தொடர்ந்து நிறுங்கள் நான் அவங்க நினைத்திருந்து பண்ணி நன்றி